தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவர்களை முதன் முதலாக சந்திப்பதற்கு அழைப்பு வந்தேன். சந்தித்த நேரத்தில் எனக்கு அவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு எனக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். அதையொட்டி சென்னை மாகாணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தனி தன்மையோடு செயல்பட்ட சட்டமன்றம் 12/1/1921 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் சட்டமன்ற நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக குடியரசுத் தலைவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த விழாவில் தலைவர் கலைஞரவுடைய திருவுருவப்படத்தை சட்டமன்ற வளாகத்திற்குள் திறந்து வைக்கப்படும் என்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். அதையொட்டி மதுரையில் அமையவிருக்கக்கூடிய கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூல் நிலையம் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும் சென்னை கிண்டியில் அமையவிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையையும் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும் அதேபோல் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டை குறிக்கக்கூடிய வகையில் சென்னை கடற்கரை சாலையில் அமையவிருக்கக்கூடிய நினைவு தூண் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். தேதியை 2-1 நாட்களில் வழங்குவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே குடியரசுத் தலைவருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அது இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பது தெரியும். எனவே சட்டப்படி நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அதை நட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு கொடுக்கும். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் பிரதமரை சந்தித்திருக்கிறார், தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துருக்கிறார். நீங்களும் பிரதமரை சந்தித்திருக்கீங்க, அடுத்து குடியரசுத் தலைவரை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்த நிலையில் இல்லை. ஏற்கனவே மேகதாது அணை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் பிரதமரை சந்தித்த போது அந்த கோரிக்கை வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களை எல்லாம் கொண்டு திரட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டு அது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறோம். அதற்கு பின்னால் எங்களுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி குழு டெல்லிக்கு வந்து ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து அந்த பிரச்சனை குறித்து விவாதித்திருக்கிறார்கள். ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு அனுமதி தரமாட்டோம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். எனவே அது அந்த நிலையில் இருக்கிறது. மூன்றாவது அலை வருது அப்படிங்கிற வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில தான் நீங்க வந்து கரெக்டா வந்து இது பண்ணிட்டு வரீங்க. அந்த வகையில வந்துட்டு இந்த பள்ளி கல்லூரிகள் அது தொடங்குறதுக்கு இந்த கல்லூரிகள் தொடங்குறதுக்கு நீங்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? மூன்றாவது அலை வரக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய எண்ணம். ஒருவேளை வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கான திட்டங்களும் தமிழக அரசின் சார்பில் முனைப்போடு அதில் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்பது போல பள்ளி கல்லூரிகள் திறப்பது என்பது குறித்து இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திறக்க முடியாத நிலையில் இருக்கிறது. எனவே அது குறித்து நிச்சயமாக விவாதித்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு அதிகாரிகள் அவர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகு முடிவு செய்து கர்நாடகா முதலமைச்சர் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாளைக்கு முன்னாடி சந்தித்து பேசி செய்தியாளர்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கேரளம் எங்களுக்கு பிரதமர் வந்து நம்பிக்கையோடு உறுதி கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜல்சக்தி துறை அமைச்சராக இருக்கிற மத்திய அமைச்சரும் எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறாரு.
அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏற்கனவே இது நீதிமன்றத்திலையும் இருக்குது, உச்ச நீதிமன்றத்திலையும் இருக்குது. எனவே நாங்கள் வந்து சட்டப்படி அதை சந்திப்போம். இது தொடர்பாக கர்நாடகா பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைன்னு ஏற்கனவே எங்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான் கர்நாடகம் அணை கட்டுறதுல உறுதியா இருக்காங்க. கேரளம், புதுச்சேரி, தமிழ்நாடு ஆகிய மாநில முதலமைச்சர்களை கலந்து நீங்க மூணு கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவரு அவசியம் இல்லை, அவருக்கு அவசியம் இல்லை. இப்போ இப்போ இந்த கூட்டத்தொடர், மலைவாழ கூட்டத்தொடர் நடந்திருக்கு. திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரி அதுல இருக்கணும்? ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி என்னென்ன சப்ஜெக்ட் பேசணும்னு விவாதிச்சிருக்கிறோம். அது குறித்து நாடாளுமன்ற மேலே உறுப்பினர் தலைவர் குழு தலைவரும் அதே மாநிலங்கள் குழு தலைவரும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு எல்லாம் சொல்லி அந்தந்த அடிப்படையில் பேசுறோம்.